ஃபிடென்சி வியூவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். ஏ, பி, சி, இந்த 3 அல்பபெட்ஸ் உடையவர்கள், பெயரின் முதல் எழுத்துக்களாக உடையவர்களுக்கான 2022 பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதலில் ஏ. ஏங்கிற அல்பபெட் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாளிகளான நீங்கள் இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய போறீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கவலையே வேண்டாம், பழைய துன்பங்கள்லாம் மாறப்போகுது, உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. யாரெல்லாம் வந்து ஒரு புதிய வேலை மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு புதிய தொழில் வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களோ, அத்தனை பேருக்கும் அதெல்லாமே மிக சரியான ஒரு தருணத்தில் கிடைத்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகுதுன்னே சொல்லலாம். முக்கியமாக திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய அந்த வயதுக்குடையவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டிற்கு இறுதிக்குள் திருமணம்ங்கிறது நல்லபடியாகவே நடந்தேறும். அது போன்ற ஒரு நல்ல ஒரு சுபமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்க போகுது. அது எந்தெந்த மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, ஏப்ரல், அக்டோபர், இந்த 3 மாதங்கள் ரொம்ப அற்புதமாக அமையப்போகுதுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மஞ்சள், கிரே கலர், அப்புறம் ஒயிட். இந்த 3 நிறங்களை நிறைய அதிகமாக உபயோகப்படுத்துங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பி, அல்பபெட் பி. பிங்கிற அல்பபெட் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் நல்ல ஆண்டு தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு போன சென்ற ஆண்டை விட ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே நிச்சயம் இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் வந்து சில விஷயங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, பொருளாதார சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க, கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. அதற்கான ஒரு சில உதவிகள், அந்நிய மொழி பேசுபவர்களால், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோடைய இன்னொரு ஃப்ரெண்டு, அந்த காண்டாக்ட் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில ஹெல்ப்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைச்சி நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, போன வருடம் இருந்த அந்த சூழ்நிலை நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் முயற்சி பண்ணிங்கன்னா போதும். நிச்சயம் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை காட்டிலும் உங்களை கரை சேர்த்து விடக்கூடிய, அட்லீஸ்ட் ஒரு படி மேலே தூக்கிவிடக்கூடிய ஆண்டாகவே இருக்க போகுது. இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கான சிறந்த மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஜனவரி மாதம், ஜூலை மாதம், டிசம்பர் மாதம். இந்த 3 மாதங்களில் உங்களுக்கான
முக்கிய முயற்சிகள், வேலை தேடுபவர்களாகட்டும் அல்லது தொழில் வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்களாகட்டும் அல்லது வீட்டில் சுபகாரியத்திற்காக முயன்று கொண்டிருப்பவர்களாகட்டும், இந்த மாதங்களில் அதற்கான நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதங்களில் எஃபர்ட்ஸ்க்கான நல்ல இதுங்கிறது பதிலுங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கான சிறந்த அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறங்கள்ங்கிறது மஞ்சள் நிறம், லைட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், அப்புறம் வெள்ளை நிறம். இந்த மூன்று நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, மோட்டிவேட்டடா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த அல்பபட் சி. சிங்கிற அல்பபட் வந்து குருவின் ஆதிக்கத்துல வரக்கூடியதுங்க. 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். அதற்காக டோட்டலா உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபெயிலியர்ஸை கொடுத்துராது. பட் நிறைய முதலீடுகள் செய்து ஒரு தொழில் துவங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதிகமான சம்பளத்துக்கு வேற ஒரு கம்பெனிக்கு தாவும் போதோ உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். முடிந்தவரை இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக இந்த சி அமையும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய வந்து மன அமைதிப்படுத்தக்கூடிய பிராக்டிஸ் எல்லாம் செய்யணும். மெடிடேஷன் போன்ற விஷயங்கள், குருவின் அனுகூலங்களை பெறக்கூடிய வகையில் ஒரு சில தியான மையங்களில் போய் நீங்கள் வந்து தியானம் கற்றுக்கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த ஆண்டு நிச்சயம் வந்து பெரிய ஃபெயிலியர்ஸாக கொடுத்துடாமல் உங்களை வந்து காப்பாற்றும். அந்த வகையில் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதங்களாக எது இருக்க போகுதுன்னா மார்ச் மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம். இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான அனுகூலங்களை ஏற்படுத்தும். இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஆரஞ்சு, ரோஸ், பர்பிள் இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க, நல்ல அனுகூலங்களை உணர்வீர்கள். ஸோ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொதுப்பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டியனின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் ஏன் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.